ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழிதாங்க. நிச்சயம் அகத்தில் இருக்கிறது தான் முகத்தில் தெரியும். இப்போ யாராச்சும் கொஞ்சம் சேடாக இல்லை ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபேஸை வச்சே நம்ம கண்டுபிடிப்போம். அவங்க கொஞ்சம் சேடாக இருக்கிறாங்க இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம கூட வீட்டில் மம்மி கிட்ட இல்லை பிள்ளைங்க கிட்ட கேட்போம், ஏன் இவ்வளோ சேடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மனுஷனுக்கு எல்லா விதத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்க ஃபேஸ் தாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி தரதும் அவங்க ஃபேஸ் தான், அவங்க முகம்தான் எல்லாமே. அவங்களோட டேலண்ட்டு, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே அந்த முகத்தில் அதனால தெரியும் நமக்கு. அண்ட் அந்த முகத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை அழகாக வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், முக்கியமாக கேர்ள்ஸுக்கு. அவங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எல்லாம் கூட கொடுப்பாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ஸ்கின்னோட டைப் தெரிஞ்சு எப்படி அதுக்கு கேர் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கின் வந்து 5 டைப்ஸில் இருக்குங்க. ஆயிலி ஸ்கின் இருக்குது, நார்மல் ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது, அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குங்க. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு நமக்கு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எப்படி நம்ம ஸ்கின்னோட டைப் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, காலமே எழுப்புனது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பரை நல்லா முகத்தில் வச்சு இது பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம எடுக்கும்போது கொஞ்சமாக ஆயிலி இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் ஸ்கின், உங்களுக்கு வேறு எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் ஆயில் ஸ்கின் எப்படி வரும்னா, ஃபுல்லாகவே அந்த டிஷ்யூ பேப்பரில் ஒரு ஆயில் கண்டென்ட்டாக இருக்குங்க. அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ஆயிலே வராது. லைக் காம்பினேஷன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இங்கே மண்டையிலையும் மூக்கிலையும் அண்ட் இந்த பகுதியிலையும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், அதுதான் காம்பினேஷன் ஸ்கின். தென் லாஸ்ட்டாக உள்ளது சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம சின்னதாக இங்கே கீழே இருந்தாலும் அங்கே ரெட்டிஷாக இருக்கும், எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இப்போ கீழேனா போதும் ஒரு உடனே வந்து ரெட்டிஷ் கலரில் மாறும். இதுதான் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அந்த வகையில் நார்மல் ஸ்கின் உள்ளவங்களை பற்றி பார்ப்போம். நார்மல் ஸ்கின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க டெய்லி என்ன பண்ணுறாங்களோ அதுவே அவங்களுக்கு பண்ணிக்கிட்டால் போதும். இதே தவிர அவங்க எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும்னு அவங்க விரும்பினாங்க அப்படின்னா, பால் இருக்குது, அந்த பாலை வந்து பால் அடைய எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து டெய்லியும் அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும், ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக நமக்கு கிடைக்கும். அண்ட் ரோஸ் வாட்டர் ரெகுலராக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணப்போ நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து பிம்பிள் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாக் மார்க்ஸை உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னோட ஃபேஸில் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் செலவு பண்ண வேண்டாம். வீட்டில் இருக்கிற தேனும் அந்த சாரும், இந்த சாரி லெமனில் உள்ள அந்த சாரும் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் தடங்கிட்டாலே போதும். இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிடும். ஸோ நார்மல் ஸ்கின்னுக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கொடுத்து காசு செலவு பண்ணி ஃபேஷியல் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. இருக்கிறத வச்சு நமக்கு மெயின்டைன் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நமக்கு பராமரிக்கலாம். என்ன நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.